ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த ரிமோட்டோட ஃபங்க்ஷன் என்னங்கிறத நான் ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஏசி ஆன் பட்டன். இது வந்து நம்ம ஆன் பண்ணோம்னா இந்த வந்து ஏசி வந்து ஆன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஒரு மைனஸ் ஆப்ஷன் சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ப்ளஸ் பண்ணுறதுக்கு மைனஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுதான் இந்த பட்டன் ஃபங்க்ஷனுங்க. ரெண்டாவது இது மோடு சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே பாருங்கள் இந்த ஸ்டார் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தான் கூல் மோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மோடு மாத்திரம் பாருங்கள், இது வந்து ட்ரை மோடு, இது வந்து வெட் மோடுங்க, இது வந்து ஃபேன் மோடு, இது வந்து கூல் மோடு. இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. இதுக்கு தான் இது மாற்றுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேனோட ஸ்பீடு ஹாட்டோ லோ மீடியம் ஹை இந்த மாற்றுறதுக்கு தான் இந்த பட்டன், இந்த ஃபேனுங்கிற பட்டனுங்க சரிங்களா. இது வந்து வி ஸ்விங்கு, இந்த ஸ்விங் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த ஸ்விங்கு இந்த சிம்பிள் வருது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்விங்கு வந்து ஆகும் அதுக்கு தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச் ஸ்விங்கு, இது வந்து ஹரிஜானல் ஸ்விங் வந்து இந்த ஆப்ஷன் இருக்காதுங்க, பட் ஆனால் டிஸ்பிளேயில் வரும், இந்த ஏசியில் வராதுங்க மோஸ்ட்லி, ஆனால் வருங்க சரிங்களா. ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஸ்விங்கை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஸ்விங் ஆஃப் ஆகிடுங்க சரிங்களா. ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா ஸ்லீப் மோடு, வந்து ஸ்லீப் மோடு கொடுக்கணும்னா நம்ம இதுலேருந்து நம்ம செட் பண்ணுற டிகிரிலேருந்து 2 டிகிரி வேரியேஷன் வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டே இருக்கும், அதுதான் ஸ்லீப் மோடுங்க. இது வந்து லேம்புங்கிறது இந்த டிஸ்பிளேயில் வந்து டெம்பரேச்சர் காமிச்சிட்டு இருக்கும், அது வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் இந்த லேம்புங்கிறது. டிஸ்பிளே வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கிறது தான் இது. அடுத்தது வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேவர் மோடுன்னு இருக்குது பாருங்கள். இந்த சேவர் மோடுன்னு ஆன் பண்ணிங்கன்னா நமக்கு இது 24 ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக டெம்பரேச்சர் மாறிவிடுங்க, அதாவது பவர் சேவிங்காண்டி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. மோடு யூஸ் பண்ணிடலாம், அதுக்கு தான் இந்த இ சேவர்னு இந்த இங்கிற சிம்பிள் வரும் பாருங்கள், இதுதான் இ சேவர் மோடுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இந்த டர்போ, டர்போ மோடு ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி வந்து நம்ம ஃபிக்ஸ்டு ஸ்பீடில் அப்படியே கரெக்டாக போயிட்டே இருக்குங்க, எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது, அதுக்கு தான் இந்த டர்போ மோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைமர் ஆன் வந்து இது வந்து நம்ம ஆஃப் மோடில் வச்சு தான் ஒர்க் பண்ணணும். இப்போ டைமர் ஆஃப் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ டைமர் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது 1 ஹவர் இங்கே வருது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏசி ஆன் பண்ணுறது 3 மணி நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணணும் அப்படின்னா 3 ஹவர் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நம்ம ஓகே பண்ணி விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா நமக்கு 2 ஹவர்ஸ் ஆன் பண்ணதுக்கு 2 ஹவர்ஸ் கழிச்சு ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், அதுதான் அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் டைமர் ஆஃப் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது டைமர் ஆன் பண்ணும் வந்து டோட்டலாக ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம இது செட் பண்ண முடியும், அதை நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் இந்த பட்டன் ஃபிக்ஸ் பண்ணோம்னா லைவில் எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு தான் இதுங்க சரிங்களா. இது வந்து இந்த செட்டு ஒய்ஃபைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் ஏசியில் நமக்கு இந்த ஆப்ஷன் வராதுங்க, இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடலில் இது ஒய்ஃபை டைப் மாடல் ஏசியில் வருங்க சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இது டோட்டலாக ஆஃப் பண்ணிவிட்டுங்க, ஆஃப் பண்ணிவிட்டு இது டைமர் ஆன் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து இப்போ நம்ம ஏசி வந்து நம்ம ஆஃப் ஆகுது பார்த்திங்களா, நம்ம டைமர் ஆஃப் கொடுத்து செட் பண்ணுறோம், அந்த டைமர் வந்து இப்போ 2 ஹவர்ஸ் நம்ம ஆனில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆனில் வந்துட்டு அது ஆஃப் ஆகிடும், திரும்ப வந்து எத்தனை மணி நேரத்தில் ஆன் ஆகுங்கிறது தான் இது சரிங்களா. இது வந்து நம்ம திரும்ப இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்து 2 மணி நேரம் திரும்ப 1 ஹவர் கழிச்சு ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும், அதுக்கு தான் இந்த டைமர் ஆன் பட்டன் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இந்த டெம்பரேச்சர் செட் பண்ணுறோம். இப்போ வீட்டில் குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை செட்டிங் எல்லாம் மாற்றி விட்ருவாங்க, அதே மாதிரி உங்களுக்கு மோடெல்லாம் மாற்றி விட்ருவாங்க, அதை வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது லாக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறேன். இப்போ இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் மைனஸ் 2 பட்டன் இருக்குதுங்களா, இதை விட அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா லாக் சிம்பிள் ஒன்று வந்துடும். இந்த ஆப்ஷன் நிறைய பேருக்கு தெரியாது, இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் எதுவுமே மாற்ற முடியாது சரிங்களா. இந்த லாக் மோடில் இருக்கிறதுனால எந்த ஆப்ஷனுமே மாறாது பாருங்கள், நான் இப்போ அழுத்துறேன் பாருங்கள், எந்த ஆப்ஷனுமே ஒர்க் ஆகலை, எல்லா ஆப்ஷனுமே அழுத்திட்டேன் பாருங்கள், எதுவுமே ஒர்க் ஆகலை. திரும்ப இந்த லாக் ரிலீஸ் பண்ணணும், அன்லாக் பண்ணணும் அப்படின்னா திரும்ப அதே மாதிரி அழுத்தி பிடிங்க, லாக் ரிலீஸ் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ வந்து நமக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இந்த மோடு வந்து என்னென்ன மோடு நம்ம வீட்டில் ரன் பண்ணால் நமக்கு பவர் சேவிங் வந்து இபி பவர் சேவிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரேச்சர் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து 22 வச்சு தான் ரன் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி 22 வச்சு நீங்கள் ரன் பண்ணாதீங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மினிமமாக 24 தான் நம்ம ஏசியை ரன் பண்ணணும் சரிங்களா. 22 வந்து ரொம்ப ரன் பண்ணிங்கன்னா கம்ப்ரஸர் கட் ஆஃப் ஆகாமே ஓடிட்டுருக்கும்,
கன்னிவாக ஓடிட்டு நமக்கு வந்து ஈவி கன்சப்ஷன் அதிகமாக வரும். இப்போ 24 வச்சு நீங்கள் ரன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்தோன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தோங்கன்னா நீங்கள் மினிமம் 27 டெம்பரேச்சர் வச்சிங்கனாவே போதும், நமக்கு நார்மல் சில்னஸ் இருக்கும், குழந்தைங்களுக்கும் அதனால் ஏசினால் எந்த பாதிப்பும் இருக்காது. நிறைய பேர் ஏசி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் நிறையா வைக்கணும்னு 22-20 வச்சு ரன் பண்ணுவாங்க. அது மாதிரி ரன் பண்ணிங்கன்னா என்னாகுன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் மூச்சு திணறல்லாம் ஏற்படுங்க, நிறையா அந்த ப்ராப்ளம்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஏசி வந்து வாங்கினீங்கன்னா குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு 26-27 வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், சரிங்களா. நம்ம கூலிங் அதிகமாக இருக்கிறதுக்காண்டி நீங்கள் வந்து ரன் பண்ணாதீங்க, அந்த மாதிரி அது நிறைய ப்ராப்ளம் வருங்க, சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோடு வந்து நிறைய குழந்தைங்க வந்து மாற்றி விட்ருவாங்க. இந்த மோடை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. எப்போவுமே வந்து நமக்கு கூலிங் மோடில் இருக்கணுங்க, சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ இது ஏசி நமக்கு வேணாம், ஜஸ்ட்டு வந்து ஃபேன் மோடு மட்டும் ரன் பண்ணால் போதும் அப்படின்னா அதே மாதிரி இந்த ட்ரை மோடு வைக்கவே கூடாதுங்க, அது நல்லா பார்த்துங்க, சரிங்களா. அது நமக்கு நம்ம இந்தியாவுக்கும் அந்த மாதிரி இது செட் ஆகாதுங்க. அதே மாதிரி ஆட்டோ மோடில் போட்டிங்கன்னா நம்ம ஆட்டோவில் வந்து டெம்பரேச்சர் வந்து கட் ஆஃப் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிட்டுருங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஃபேன் மோடு, இது வந்து என்ன ஆகும்னா கம்ப்ரஸர் ஆன் ஆகாது, கூலிங் வராதுங்க, ஜஸ்ட்டு ஃபேன் மட்டும், ஜஸ்ட்டு நம்ம நார்மல் சீலிங் ஃபேன் மாதிரி இது ஒர்க் ஆகிட்டுருக்கும். இது வந்து ஃபேன் மோடில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டுருக்கும். ஜஸ்ட்டு உங்களுக்கு த்ரோ மட்டும் வரும், நீங்கள் ஆப்போசிட்டில் ஏசி ஆப்போசிட்டில் படுத்திங்கன்னா த்ரோ வர இடத்துல சும்மா ஜஸ்ட்டு ஃபேனாக கூட நீங்கள் ஏசியை வந்து ரன் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த மோடுங்க, சரிங்களா. மோஸ்ட்லி இந்த கூலிங் மோடு இந்த ஸ்டார் மாதிரி வரும் பார்த்திங்கன்னா, இந்த சிம்பிள் நல்லா பார்த்து வச்சுங்க, இதுதான் வந்து கூலிங் மோடுங்க, சரிங்களா. இந்த ஆப்ஷனில் எப்பயுமே இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு ஏசி வந்து கூலிங் வந்து கரெக்டாக கிடைக்குங்க. அதே மாதிரி மோஸ்ட்லி ஏசி ரன் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேன் போட்டு சீலிங் ஃபேன் போடுவாங்க, அந்த மாதிரி சீலிங் ஃபேன் போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் வந்து கன்ஃபியூஸ் ஆகும், அப்போ வந்து ஏசி வந்து கன்னியூஸாக ஓடிட்டே இருக்குங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அதிகமாக ஈவி கன்சப்ஷன் வந்து அதிகமாக செலவாகும், சரிங்களா. அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஏசி ஆன் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் அளவுக்கு வந்தோடனே ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேன் போட்டுங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈவி கன்சப்ஷன் வந்து குறையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ஸ்லாம் சின்ன சின்ன ஹோல்ஸு, இந்த டோரோட பாட்டம்லாம் நிறைய ஹோல்ஸ் இருக்குங்க, அதெல்லாம் நிறையா ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இப்போ அதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், சரிங்களா. அதே மாதிரி மேலே வந்து வென்டிலேஷனுக்காண்டி ஓப்பனிங்லாம் விட்டுருப்பாங்க வீட்டில் எல்லாம், சின்ன வாடகை வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருப்பாங்க. நிறைய பேர் அதை ஏசி போட்டு அதெல்லாம் அடைக்காமல் அதே மாதிரி விண்டோ கேப்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஏசி ஆன் பண்ணிங்கன்னா அது வந்து டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஏர் எடுத்துகிட்டே இருக்கும், அந்த உங்களுக்கு ப்ராப்பர் கூலிங் வந்து கரெக்டாக கிடைக்காது. அதே மாதிரி கம்ப்ரஸர் கட் ஆஃப் ஆகாமல் ஓடிட்டே இருக்குங்க, உங்களுக்கு யூனிட் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும், சரிங்களா. அதனால் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஏசி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பெட்ரூமில் இருக்க எல்லா ஹோல்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து ஜஸ்ட் ஒரு 30-45 உங்களுக்கு ப்ராப்பர் கூலிங் வந்து செட்டிங் கூலிங் வந்து ரீச் ஆகிடுங்க, ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் இன்ஜினியரிங் ஸ்பெஷல் சேனல். பை.